நம்ம மீட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் இருக்குமா? டைம் போகிறதே தெரியல. ஏய், அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு செம்ம மழை, நீயும் நானும் தான் அந்த கெஸ்ட் ஹவுஸில் தனியாக இருந்தோம். லைஃப்பில் அந்த நாளை மறக்கவே முடியாது. அந்த குழந்தை கதற சத்தம் இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. என் கை ஃபுல்லாக ரத்தம். ஒவ்வொரு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதும் அந்த ரத்தக்கரை என் கையில் இருக்க மாதிரியே இருக்கு. அன்னைக்கு அன்னைக்கு நீ தானே அந்த பாடியை பேக் பண்ண, அதை டிஸ்போஸ் பண்ணலான்னு கிளம்பணும். அப்போ கரெக்டாக அந்த அந்த காலிங் பெல் அடிச்சு. கட். இவ்வளோதான் சார் டைலாக். மாடலேஷன் இதுதான். ஓகேல, மிட் க்ளோஸில் ஷார்ட் இருக்கு, ஃப்ரேம் மட்டும் பார்த்துக்கோ. ஓகே தான் சார். ரெடியா? ஆ, ரோலிங், ஆக்ஷன். இப்போ என்ன பண்ணும்? என்ன பண்ணணுமா? காலையிலேருந்து 7 தடவை சொல்லி கொடுத்துட்டாடா. அவருக்கு போய் டைலாக் சொல்லிக் கொடு. ஓகே. ஒன் செகண்ட் வரா. ஹலோ, சொல்றா. ஷூட்ல இருக்கியா? சொல்லிருந்தல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஷூட் போயிட்டு இருக்குடா, கிளம்பும் போது நானே கால் பண்றேன். சும்மா கூப்பிட்டுட்டே இருக்காத. பாய். ஓகே. வெங்கட் ரெடியா? ஆ, ரெடி சார். உங்களுக்கு டைலாக் ஓகேவா? யா யா, இந்த டேக்ல முடிச்சிடலாம். ரோலிங், ஆக்ஷன். அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு செம்ம மழை, நீயும் நானும் மட்டும்தான் அந்த கெஸ்ட் ஹவுஸில் தனியாக இருந்தோம். அவன் ரொமான்டிக்காக பேசுறதுக்கு நான் என்னடி பண்ணுறது சார்? ஆல்ரெடி 52வது டேக் சார். நல்லா இல்லைன்னு சொல்லல, கொஞ்சம் சீரியஸாக பேசுங்க சார். சீரியஸா? ஆ, ஓகே, பேசிடலாம். ஆ, ரெடி சார், ஆக்ஷன். வெனஸ்டே ஷூட்டுக்கு என்னால் வர முடியாது. பூஜா வருவா, அவளை வச்சு மேனேஜ் பண்ணிக்கோ. இவனை வச்சு ஷார்ட் ஃபிலிமே பண்ண முடியல, ஃப்யூச்சர் ஃபிலிம்லாம் எப்படி? ஏய், கோவத்தில் திட்டிக்கிட்டே விட்டுறாத. ப்ரொடியூசரோட பையன்டி அவன், புரியுதா? ஹாய். சாரி, லேட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியா? இல்லை, ஜஸ்ட் இப்போ தான் வந்தேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது எப்படி? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், பயங்கரமாக பசிக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணலாம், அதுக்கப்புறம் பேசலாம். சரி, பண்ணு. மேம், யுவர் ஆர்டர் ப்ளீஸ். உறவுகள் தொடர் கதை, உணர்வு. ஏய், எங்கள் பேர் ஒட்டிகிட்ருக்கு அங்கே. இல்லை, இங்கே. என்னடி இப்படி சாப்பிட்ற? கொஞ்சமாக மெச்சூர்டாக சாப்பிட்றி. என்னடா நீயே இப்படி சொல்லிட்ட? உங்ககிட்ட மட்டும்தான் நான் ஆனாக இருக்க முடியும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பாரு, நான் இப்படி இருக்கேன்னு தெரியும். ஷோபா, உடனே சினிமா ரஜினியும் ஸ்டார்ட் பண்ணிடுவியே. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் வர சொன்னேன். எங்கள் வீட்டில் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டுருக்காங்க. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. என்னடி இவ்வளோ கூலாக பேசுகிற? ஏய், எங்கள் ரிலேஷனில் ஒரு பொண்ணு பார்த்துட்டாங்கடி, அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க.
நான் உன்னை பற்றி சொல்லிட்டேன் வீட்டில், ஆனால் சினிமாவில் இருக்க பொண்ணு செட் ஆகாது அது இதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? ஒரு நிமிஷம் உன் ஃபோனை கொடு. எதுக்கு? கொடு. இதானே உங்கள் அம்மா நம்பர்? ஆமாம். ஏன்? உன் அம்மா கிட்ட நானே பேசுகிறேன், நாங்கள் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு நானே பர்மிஷன் வாங்குறேன். ஏ, என்ன விளாட்றியா? இல்லை இல்லை, பரவாயில்ல, என்ன தானே வேணும்னு சொன்னாங்க, ஸோ நானே பேசி கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறேன். இரு. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ நீ உங்கள் வீட்டில் பேசல, கலர் டிவிட பார்க்குறல்ல? உன் ப்ரொஃபஷன் தாண்டி எனக்கு பிரச்சனை. லவ் பண்ணுறப்ப நல்லா தான் இருந்தது, ஆஃப்டர் மேரேஜ் இந்த லைஃப்பில் யோசிச்சு பார்த்தா செட் ஆகும்னு தோணலை. இந்த முடிவை நான் நல்லா யோசிச்சு தான் எடுத்திருக்கேன். வேணாம், விட்டுடலாம். நம்மளோட பிக்ஸ்லாம் இதிலேருந்து டெலிட் பண்ணிட்டேன். நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருந்து நான் கொடுத்த கிஃப்ட்லாம் ஒரு 20,000 வருமா? அதை திருப்பி கொடுன்னா கேட்க மாட்டேன். அதை உன் ரிலேஷன் பொண்ணுக்கே கொடுத்துக்கோ. அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு உன் அக்கௌண்ட்லேருந்து டொனேட் பண்ணிட்டேன், சரியா? இந்த பில்லையும் நீயே பே பண்ணிடு. இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சுஜி, ஏண்டி இவ்வளோ நேரம்? எப்போ வரேன்னு சொன்னேன். சரி வா, சாப்பிடலாம். கேடிவியில் வேற தளபதி படம் ஸ்டார்ட் ஆக போகுது. நீ சாப்பிடுமா? நான் வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மில் வெளியே சாப்பிட்டு வா, வீட்டுக்குள்ளே விடனா பாரு. ஏய், அட்லீஸ்ட் பாலாவது குடிச்சிட்டு போடி. ப்ரொஃபஷன் தானே எனக்கு பிரச்சனை. எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஓ, ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகணும், அப்போ பண்ணிக்கலாம். எதுக்கும் சேஃப்டிக்கு இன்னொரு டேக் போயிடலாம் சார். ஆ, சாரியா. ஆக்ஷன் கோ. கோயாவுக்கு தானே சார்? கையாக்கு. ஆ, ஓகே. ஆ, ஆக்ஷன் கோயாவுக்கு. அந்த மெமரி கார்டு அவ்வளோ முக்கியம்னா அவனே வந்து எடுத்துகிட்டு போக சொல்லு சார். அதெல்லாம் வேணாம் சார். இதெல்லாம் வேணாமா? நல்லா இல்லை. சரி. ஆ, ம், ஆக்ஷன். கோயாவுக்கு அவ்வளோ முக்கியம் அந்த மெமரி கார்டுனா அவனே வந்து எடுத்துகிட்டு. ஒரு நிமிஷம், ஃபோன் வருது. யாரா? சரி, அப்புறம் பேசலாம். உங்கள் ஐயாவுக்கு அந்த மெமரி கார்டு அவ்வளோ முக்கியம்னா அவனை. ஒரு நிமிஷம். உங்கள் ஐயாவுக்கு அந்த மெமரி கார்டு அவ்வளோ முக்கியம்னா அவனே வந்து எடுத்துக்க சொல்லு. இல்லை, நீங்கள் தான் எடுத்துகிட்டு போவீங்கன்னா என்னை தாண்டி போய் அந்த மெமரி கார்டு போடு. எப்படி? கரெக்டாக? ஓகேயா? டே ஓத்தா, உனக்கு நடிக்க தெரியலனா போய் வேற வேலை பார்க்க வேண்டியதானே. நடிக்கிறேன் பேர் வேலையில் எங்கே உயிரை வாங்கிட்டு இருக்க? பார்க்க நல்ல லூஸு கூமார் இருந்துக்கிட்டு நீலாம் நடிக்க வரலன்னு யார் எழுதா? சூப்பர் சார். எதுக்கும் சேஃப்டிக்கு ஒன் மோர் போயிடலாம் சார். ஆ, ஏ சீக்கிரம் சீக்கிரம் எர்ரா 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 பேக் பண்ணுறா. எர்ரா எர்ரா சீக்கிரம் எர்ரா. இன்றைக்கும் ஷூட் நாசமாக போச்சா?
ப்ரொடியூசர் கூப்பிடுறாரு. ஹலோ சார். ஆ ஷூட்டிங்லாம் எப்படிமா போகுது? மழை வந்துச்சு சார் திடீர்னு, அதனால் ஷூட் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஓ அப்படியா, சரி. பையன் நடிப்பில் எப்படி பின்றானா? என்னம்மா அவருக்கு என்ன சார், நல்லா தான் பண்ணுறாரு. ஷூட் முடிச்சுட்டு கூப்பிட்றேன் சார். சரிம்மா. ஓகே சார், பாய். ம், சொல்லி. நேத்தோட ஃபுட்டேஜஸ் தான் பார்த்துட்ருக்கேன். அதை விடு, இன்னைக்கு எல்லாமே பிளான் படி நடக்கணும். ஓகேயா பூஜா? வெதர் ரிப்போர்ட் பார்த்துட்டியா? ஸோ தினத்தந்தி புதிய தலைமுறை, ஏன் சன் மியூசிக்கில் கூட வெதர் ரிப்போர்ட் பார்த்துட்டேன்டி. ஸோ தாராளமாக ஷூட் போகலாம். ஓகேடி. எனக்கு ஏதோ இரு இரு, ப்ரொடியூசர் கால் பண்ணுறாரு, கூப்பிட்றாரு. ஹலோ சார். இன்னைக்கு ஷூட்டிங் எத்தனை மணிக்குமா? 4:30 சார். அவர் ரெடியாக இருக்காருல்ல? அதை பற்றி பேசதாமா கூப்பிட்டேன். தம்பிக்கு இன்றைக்கி மூடு சரியில்லையா, அதனால் ஷூட்டிங் கேன்சல் பண்ணலாம்னு சொல்கிறான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இன்றைக்கி ஷூட்டிங் தானே மற்ற ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாத்தையும் கமிட் பண்ணது, இப்போ அவங்களுக்குலாம் என்ன சார் பதில் சொல்கிறது? ஷூட் கேன்சல்னு சொல்லுமா, பேமெண்ட் கொடுத்துடலாம் அவங்களுக்கு. என்ன சரி, அப்புறம் கூப்பிட்றேன் வைமா. ஹலோ சொல்லி, ப்ரொடியூசர் என்ன சொன்னார்? அந்த பாடுக்கு மூடு சரியில்லையா, அதனால நான் ஷூட் நாளைக்கு வச்சுக்கலான்னு அவங்க அப்பன் பாடு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறான். என்னது மூடு சரியில்லையா? நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது அவனுக்கு? அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்கிறது, ஷூட் கேன்சல் அவ்வளோதான். சுஜாதா, சுஜாதா, சும்மா தானே இருக்க? கொஞ்சமாவது கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அம்மா 2 மினிட்ஸ்மா வந்துடுறேன். எப்போ பார்த்தாலும் ஷார்ட் ஃபிலிம் போயிடுற. எப்பயாவது ஒரு நாள் தான் வீட்டில் தங்குறது, அதுவும் ஃபோனை தூக்கி வச்சு யாருக்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கிறது. இந்த படத்தை எப்படி எடுத்து முடிக்கிறது? ஏண்டி வீட்டில் தான் ஒரு வேலையும் செய்கிறதில்ல, உன் ரூமை கூடவா உனக்கு சுத்தமாக வச்சுக்க தெரியாது. பாரு எல்லாம் எப்படி கிடக்குதுன்னு. எப்போ தாண்டி இதெல்லாம் கற்றுக்குவ? காஃபி குடித்த டம்ளர் கூடவா எடுத்து வைக்க தெரியல உனக்கு? என்ன பிள்ளையப்போ. அம்மா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஃபோன் பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு. உனக்கு வேலை செய்ய விருப்பம் இருந்தால் செய், இல்லைன்னா செய்யாத. அதை பண்ணி இதை பண்ணுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. இன்னும் கொஞ்ச நாள் தான், நானே விட்டு விட்டு வெளியே போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ மட்டும் இங்கே சந்தோஷமாக இரு. சே, வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஆக்சுவலாக ஒன்று இருக்குமா, என்கிட்ட சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையா என்ன? ஏன் நீயே பார்த்துக்க மாட்டியா? சின்ன வயசுலேருந்து உன்னை பார்த்துட்ருக்கேன், உன்னால் எது முடியும் எது முடியாதுன்னு எனக்கு தெரியாதா? இதை பாரு சுஜி, ப்ராப்ளம்ஸ் ஆர் காமன் ஃபார் ஆல், சரியா? அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுறல தான் விஷயமே இருக்கு, புரியுதா? லைஃப்பில் சில சமயம் எதிர்பார்த்த விஷயம் அப்படியே நடக்கும், சில சமயம் நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். இதுதான் லைஃப், புரியுதா? இதில் எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தை நினச்சி நம்ம எப்போவுமே ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, நீ பாட்டுக்கும் வேலையை பாரு, லைஃப் உனக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுக்கும். இதை நம்பு, புரியுதா? நானும் அதை நம்புகிறேன். ஓகே, மொக்க போடுறேனா? லைட்டாக. சரி வா தூங்கலாம். இப்போ நான் வரேன். சரி ஓகே, ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காத, பார்த்துக்கோ. குட் நைட்.